இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரமான ரோஜாவையில் வந்துட்டு நம்ம காவியாவும் பார்த்திபனும் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்டு கல்யாணம் கரெக்டாக தாலி கட்டும் போது, இல்லை எனக்கு ஒரு பாஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, நான் வந்துட்டு 2 வருஷமாக ஒருத்தனை லவ் பண்ணேன், ஆனால் வந்துட்டு வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்றது வந்து அந்த பொண்ணு சொன்ன உடனே அவங்க பையன் வீட்டில் வந்துட்டு தாம் தூம்னு வானத்துக்கும் போது பூமிக்கும் குதிச்சுட்டு அவங்க வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்காது, நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து காவியா வந்துட்டு ஏன் பார்த்து இந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுறது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக கிடையாதுப்பா காவியா அப்படின்னு சொல்லி பார்த்திபனும், ஆமாம் கண்டிப்பாக கிடையாது, அவளும் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அதை சொல்லிடணும்னு உண்மையாக இருக்காள், அப்போ கண்டிப்பாக இது வந்து நிறுத்தினா அது தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டெல்லாம் பேசி அந்த கல்யாணத்தை நடத்தியும் வைக்கிறாங்க. இதை வந்துட்டு நம்ம பார்வதியால் ஏற்றுக்கவே முடியல. பார்த்திபன் எப்படி இதை வந்து அக்செப்ட் பண்ணலாம், அவள் அக்செப்ட் பண்ணாலும் நம்ம விடக்கூடாது, நடுவில் நடுவில் வந்து காவியா வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இதே நிலைமை தான் உனக்கும், உன்னையும் வந்துட்டு ஏன் பார்த்திபன் தலையில் கட்டி வச்சது என்னோட தப்பு தான், நீ எப்படி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ வெளியில் போயிடு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் பார்த்திபன் வந்துட்டு இதில் எந்த தப்பும் கிடையாது, லவ் பண்ணுறதெல்லாம் ஒரு மேட்டர் அந்த விஷயம் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு. அந்த கல்யாணத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டன் வராங்க. வீட்டுக்கு ரிட்டன் வந்தால் கூட காவியா வந்துட்டு இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்வதி அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியே வந்து பேசுகிறாங்க. கல்யாணத்தன்னைக்கே நீ வந்து பார்த்திபன் கிட்ட நான் லவ் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த நீ சொல்லியிருந்தாலாவது அவன் நான் மன்னிச்சிருத்துப்பான், ஆனால் நீ அதை சொல்லாமல் அவனுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி காவியாவை இன்னும் கொஞ்சம் ஹர்ட் பண்ணி பேசுகிறாங்க பார்வதி. இருந்தாலும் காவியா வந்துட்டு நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ என்னையே வந்துட்டு குத்தம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறாங்க. இதில் தான் இன்னைக்கு எபிசோட ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.